தமிழை நேசிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். போன வீடியோவில் ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அதற்கான விடை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல ஸ்பாட் த டிஃபரன்ஸ், இதற்கான சரியான விடை இதுதான். அடுத்ததாக எந்த கிளாஸ் முதலில் நிறையும் கேட்டிருந்தேன், அதாவது ஒன்றாம் நம்பர்லேருந்து தண்ணி ஊற்றினாங்க அப்படின்னா ஏழாவது கிளாஸுக்கு போகிற வழி அடைச்சிருக்கு, ஆறாவது கிளாஸில் போகிற வழியும் அடைச்சிருக்கு. ஸோ ஒன்றாவது கிளாஸ்லேருந்து நேராக ரெண்டாவது கிளாஸு, ரெண்டாவது கிளாஸ்லேருந்து நேராக நாலாவது கிளாஸ் தான் நிறையும். இந்த மாதிரி நாலாம் நம்பர் தான் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது தவறான விடை. அதாவது பேசிக் சயின்ஸில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், முதல் கிளாஸை கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல் கிளாஸ்லேருந்து மூணாவது கிளாஸ்க்கு போகிற குழாயிலேருந்து மட்டும்தான் தண்ணி போய்கிட்டே இருக்கும், அதுக்கு மேலே தண்ணி ஏறாது. ஏன்னா மூணாவது கிளாஸ் நிரம்பிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே சிந்த ஆரம்பிச்சிடும். ஸோ மூணாவது கிளாஸ் தான் முதல்ல நிறையும், அதுதான் சரியான விடை. சரியாக சொன்ன அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். வாங்க இன்றைக்கான ரிடில்ஸை பார்க்கலாம். நீ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹூ இஸ் திஸ், யார் என்று தெரிகிறதா? லெவல் ஒன். லெவல் டூ. லெவல் த்ரீ. கணித குசுமன் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சமன்பாடை நீங்கள் கணித குறியீடுகளை வச்சு சரி செய்யணும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எந்த சிம்பிளை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நிபந்தனை என்னென்னா 44, 444 அந்த மாதிரி எண்களை சேர்க்கக்கூடாது. இதுதான் உங்களோட நிபந்தனை. உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. இதுக்கு ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் இருக்கு, இதுதான் அதற்குரிய ஆன்சர்ஸ். இதை நீங்க சரியா சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ராஜாவும் ராணியும் தங்களோட தேனிலவுக்காக சுவிட்சர்லாந்துக்கு ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்காங்க. சுவிட்சர்லாந்து போன ரெண்டாவது நாள் ராணி இறந்துடுறாங்க. டாக்டர் ரிப்போர்ட்ல மாரடைப்பு தான் வருது. இருந்தாலும் இதுல சந்தேகப்பட்ட போலீஸ் அவங்க வீட்டுல வந்து சோதனை போடுறாங்க. அவரோட வீட்டில் கிடைச்ச தடயங்களை வச்சு பார்க்கும்போது ராஜா தான் ராணியை கொண்டிருக்காங்கன்னு தெரிய வருது. ராஜா தான் கொன்னாருங்கிறது போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. இதற்கான சரியான விடையை கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ரெடியில் பார்க்கலாம். சவாலை சமாளிங்கிற புதிய பகுதியை அறிமுகப்படுத்துகிறேன். சவாலை சமாளி பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். டொடாயிங். இதுதான் உங்களுக்கான சவால். அதாவது இங்கே ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு பிரமிட் இருக்குது. இந்த பிரமிடை நீங்கள் அப்படியே கீழ்ப்பகுதிக்கு மாற்றணும். இதுக்கு நீங்கள் மூணே மூணு காயினை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிங்கன்னா பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களின் நேரம் முடிவடைந்தது. இதுக்கு மூணு காயின் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன், முடிஞ்சிருச்சு, டன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஹூ இஸ் திஸ் பகுதியோட விடையை இப்ப பார்க்கலாம். இதற்கான சரியான விடை என்னன்னா அவங்களோட திங்ஸை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல ஹனிமூன் டிக்கெட்ல
ரிட்டன் டிக்கெட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ராணி எப்படினாலும் நம்ம கொல்ல போகிறோம், அவள் இறந்துருவா, அதனால் ராணிக்கு எதுக்காக வேஸ்ட்டாக டிக்கெட் எடுக்கணும்னு ராஜா நினச்சிருக்காரு, அதில் மாட்டிக்கிட்டாரு. இதே மாதிரி ரிட்டில்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரிட்டில் வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் தமிழால் இணைவோம். என்று நட்புடன் வியாஸ்.